ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் கேமிங் சென்டர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பார்க்க போகிறோம். இது ஃப்ரீயாக ஒரு காஸ்டியூம் தரப்போகிறாங்க, அது வெறித்தனமாக இருக்குது, ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதெல்லாம் பற்றி பார்த்துடலாம், இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ யா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக தராங்க, வெறித்தனமாக இருக்குது, ஃபுல்லாக ஃப்ரீயாக தான், இது ரொம்ப கஷ்டப்பட எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது எப்படின்ட்டு வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாப் 100 பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்டன் ஸ்கின் கொடுத்துட்டாங்க, கர்னாஜ் பாயிண்ட்ஸ் டாப் 100 இருந்தவங்களுக்கு. ஸோ நேற்றுக்கு முந்தானத்துக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வெறித்தனமாக இருக்குது, இந்த நாளுமே அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, நம்ம கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த எம்டன் ஸ்கின் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். பென்குயின் பெட்டம் வரப்போது, அடுத்து புது கன் வரப்போகுது கைஸ், ஸோ நோவா ஹாகன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டன் ஸ்கின் நம்மளுக்கும் எப்படி கிடைக்கும், நம்மளும் இந்த எம்டன் ஸ்கின் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, இன்குபேட்டரில் வருது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்குபேட்டர் இந்த கன் தான் கைஸ். ஸோ அதான், ஆனால் எவ்வளோ காசு எடுப்பாங்கன்னு தெரியலையே, நம்மகிட்ட காசு எடுத்து இந்த எம்டன் ஸ்கின்லாம் வாங்குவாங்க தெரியல. இன்ட்ரோலாம் வெறித்தனமாக தான் இருக்குது. நான் எப்படியாவது என்கிட்ட 4 ப்ளூ பிரிண்ட் இருக்குது, ஒரே சி 4 ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறேன் பாருங்கள், 4 எவல்யூஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஏன் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து ஒரு எம்டன் ஸ்கின் வாங்கிடணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ரீலோடு மைனஸ் ஆமோ, செகண்ட் டபுள் டேமேஜ் ரேஞ்ச் அக்யூரசி, செகண்ட் நல்லாயிருக்கு, தேர்டு ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் மைனஸ் ஆமோ, ஃபோர்த்து ப்ளஸ் சிங்கிள் டேமேஜ், ஓகே இதெல்லாம் தாங்க ஐஸ். ஸோ வரப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் தாங்க ஐஸ். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ லக் இருந்தால் கிடைக்கும், லக் இல்லைன்னா கிடைக்காது. ஸோ நான் போய் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ கிடைச்சா நல்லாயிருக்கும், நிறைய அப்டேட்ஸ் பற்றி போடலாம், அட்வான்ஸ் சர்வரோட ரிவ்யூலாம் போடலாம், வெறித்தனமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது பெர்முடாவில் இப்போ ஃபேமஸான பாரிஸில் ஃபேமஸான பில்டிங் அது மாதிரிலாம், இப்போ ஈஃபில் டவர் அது மாதிரிலாம் பெர்முடாவில் ஆட் பண்ண போகிறாங்களாம், சும்மா இந்த மாதிரி பில்டிங்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ வெறித்தனமாக போகுது கைஸ். ஸோ OB22 ஒரு பெரிய அப்டேட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதை ஆட் பண்ண போகிறாங்களாம், இந்த பில்டிங் ஆட் பண்ண போகிறாங்க, ஈஃபில் டவர் ஆட் பண்ண போகிறாங்க, வெறித்தனம் தான். ஸோ புதுசாக OB22 அப்டேட் வந்து வெறித்தனமாக தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புது கன்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கன் ஸ்கின்னும் வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புது கேரக்டர் கைஸ். ஸோ ஏற்காவில் இந்த கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ OB22 அப்டேட்டில் தான் வருது லூகாஸ் கேரக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பெட் ஸ்கின் எப்படி கிடைக்கும் தெரியல, இந்த OB22 அப்டேட் கழிச்சு எப்படி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது டாப் அப் ஈவெண்ட் படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெறித்தனமாக இருக்கும் பென்குயின் பெட்டெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பென்குயின் பெட்டை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டல் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு, அது எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட் பண்ணால் போதும், யாருக்காவது ஓட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஓட்டு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெயில் பாக்ஸில் அந்த பண்டில் ஃப்ரீயாக கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டவுட்டு தான், இல்லை ஈவெண்ட்டில் கூட விட நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் அந்த மேல் பண்டில், திருப்பி பார்த்துடலாம். ஸோ வெறித்தனமாக இருக்குது, குறை சொல்கிறதுக்கு குறையே சொல்ல முடியாது, ஃப்ரீயில் வெறித்தனமான பண்டில் தராங்க. இப்போலாம் ஈவெண்ட்டில் கெத்தாக விடுறாங்க எப்படின்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி ஃபீமேல் காஸ்டியூமாக வரப்போகுது கைஸ். ஸோ ஃபீமேல் காஸ்டியூமும் நல்லாயிருக்கு, ஆனால் ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்களான்னு தெரியல, இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இதுதான் ஃபீமேல் காஸ்டியூம், இதுதான் வெறித்தனமாக இருக்குது, இதை பற்றி எதுவும் சொல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி இது எல்லாமே ஃப்ரீயாக தர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதான் கைஸ் அதோடய ரூல்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் கைஸ், இது புரியல, ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஃப்ரீயாக தராங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார்